மனைவிக்கு எது பிடிக்கும், மகளுக்கு எது பிடிக்கும், மகனுக்கு என்ன பிடிக்கும், அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் என்று நினைக்கின்ற பல ஆண்களுக்கு தனக்கு என்ன பிடிக்கும் என்பது கூட தெரியாமல் போய்விடுகிறது அல்லவா? ஆண்கள் அனைவருமே தன்னுடைய மனைவியோட அம்மாவையும் அப்பாவையும் தன்னுடைய அம்மாவாகவும் அப்பாவாகவும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா பெண்கள் மட்டும்தான் தன்னுடைய கணவனுடைய அம்மாவையும் அப்பாவையும் மாமியாராவும் மருமகள் மாமியாராவும் மாமனாராவும் பார்த்துட்டு இருக்கிறதாலதான் இன்னைக்கு சீரியல் பார்த்துட்டு பல பல பிரச்சனைகள் இந்த சமுதாயத்துல உருவாயிட்டு இருக்கு. கோயிலுக்கு போனா குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா கோயிலுக்கு போறதாலதாங்க ஆண்களுடைய சம்பாத்தியம் பாதி குறைஞ்சு போயிட்டு இருக்கு. அதை எல்லாரும் மறந்துட்டோம் அல்லவா? பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த குடும்ப முன்னேற்றத்தை தீர்மானிக்கிறது ஆண்களுடைய சம்பாத்தியம் தானே. இப்ப ரீசெண்டா பிளாஸ்டிக் அரிசின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அந்த பிளாஸ்டிக் அரிசி கொண்டு வந்தப்ப கணவன்மார்களும் மகள்களும் மகன்களும் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. இந்த பிளாஸ்டிக் அரிசியை கண்டுபிடிச்சவன் பிளாஸ்டிக் உப்புமாவை கண்டுபிடிச்சிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி இப்படி கணவர்கள் அனைவரும் வருந்திட்டு இருக்காங்க. மனைவிகள் செய்யற சமையல்னால இந்த சமுதாயம் இப்போதைக்கு இந்த ஆண்களை எப்படி தெரியுமாங்க பாத்துட்டு இருக்கு. இப்ப பஸ்ல போனோம்னா கூட பொண்ணுங்க உட்கார்ற சீட்ல மகளிர் மட்டும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஆனா ஆண்கள் உட்கார்ற இடத்துக்கு பக்கத்துல மட்டும்தான் படியில் பயணம், நொடியில் மரணம், ஊனமுற்றோர் இருக்கை, இந்த மாதிரி எல்லாம் எழுதிட்டு இருந்தா ஆண்களுடைய சமுதாயம் எங்கெங்க போகும்? ஆயுள் தண்டனை கைதி கூட எப்ப திரும்பி வந்துருவான்னு சொல்லிடலாம். ஆனா பொண்ணுங்க கூட பட்டு போடவே எடுக்க போன ஆண்கள் மட்டும் எப்ப திரும்பி வருவாங்கன்னு சொல்லவே முடியாதுங்க. நடுவரவர்களே, நான் தெரியாம தான் கேக்குறேன், இன்னைக்கு ஆண்கள் எல்லாம் மதுவுக்கு அடிமையா இருக்காங்க, மதுவுக்கு அடிமையா இருக்காங்கன்னு சொல்றீங்களே, ஆனா ஏதோ ஒரு மதுனால தானங்க அவங்க மதுவுக்கு அடிமையா இருக்காங்க. பெண்களினுடைய அறையில போய் பாருங்க, அப்படியே டெடிபேரா கிடக்கும். ஆனா எங்களோட ஆண்களுடைய அறையில போய் பாருங்க, போத்திக்கிறக்கு ஒரு பெட்ஷீட் கூட இருக்க. பெண்கள் வேலைக்கு போறாங்க வேலைக்கு போறாங்கன்னு சொல்றீங்களே, ஆண்களோட சமமா பொண்ணுங்க வேலைக்கு போறாங்க ஒத்துக்கிறோம். ஆனா ஆண் வாங்குற சம்பளம் குடும்பத்தை முன்னேத்துதுங்க. ஆனா அந்த பெண்ணு வாங்குற சம்பாத்தியம் அவளோட மேக்கப் திங்ஸுக்கு கூட பத்தமா அணங்கிதே. இப்படிப்பட்ட நிலையில தானே நம்ம இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆண்களும் பெண்களினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அத்தியாயத்துல இருக்காங்க. இங்க இத்தனை பெண்கள் நம்ம உட்கார்ந்துருக்கோனாலும் நம்ம ஒவ்வொருவருடைய வெற்றிக்கு பின்னாலும் இது போன்ற ஆண்கள் இருக்காங்கங்கறத யாராலையும் மாத்த முடியாதல்லவா? ஐயா அம்மா அம்மான்னு சொல்றீங்க, அம்மாவுடைய அடி வயிற்று தழும்புக்கு இணையானவை அப்பாவின் உள்ளங்கை காப்புகள்ங்கறத மறந்துட்டீங்களா? ஐயா அம்மா நான் பார்த்த உலகத்தை என் பிள்ளை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறாள். ஆனா அப்பா மட்டும்தான் நாம் பார்க்காத உயரத்தை கூட என் குழந்தை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறாள். ஒவ்வொரு அப்பாக்களுக்கும் பிறந்ததும் தன்னுடைய குழந்தைய கையில தூக்கும் போது அழகு, தன்னுடைய கைய பிடிச்சு அந்த குழந்தை நடக்கும் போது அழகு, தட்ட தட்ட பட்டுப்பாவாடை போட்டிட்டு தத்தி தத்தி நடக்கையில அழகு, ரெட்ட ஜட போட்டுட்டு துள்ளி துள்ளி ஓடையில அழகு, தவறு செஞ்சிட்டு தன்னுடைய குறுஞ்சிரிப்பால அப்பா அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தை அழகு, தாவணி கட்டிக்கிட்டு நடக்கையில வந்த அந்த நானோ அழகு, தன்னுடைய மகளா இருந்து இன்னொருவருடைய மனைவியா மாறி அந்த குடும்பத்தை நடத்தும் போது அழகு, தன்னுடைய மகள் அவளுடைய மகளை தன்னுடைய கைகளில சுமக்கும் போது அழகு, மொத்தத்துல தன்னுடைய தந்தைகள் ஒவ்வொருவருக்கும் பெண்கள் அழகானவங்க தானே. நடுவரவர்களே, பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துறாங்க, பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இங்க எத்தனை நாள் போய் குடும்பம் நடத்துனாங்களா? இன்னைக்கு எந்த குடும்பத்துல போய் பட்ஜெட் போடுறாங்கன்னு போய் கேட்டு பாருங்க. நடுவரவர்களே, இந்த பெண்களுக்கு முள்தாணி மட்டி வாங்கி கொடுப்பதற்காகவே எங்களுடைய ஆண்கள் முட்டுக்கட்டை போட்டு வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். முள்தாணி மட்டி வாங்குவதற்காக வேட்டிகள் கூட அவிந்து போகிறது, அதுதான் உண்மை. நடுவரவர்களே, வலிக்காம அடிச்சுட்டு தன்னுடைய மகளை தூங்க வைக்கிறது அம்மா, ஆனா வலிக்கிற மாதிரி அடிச்சுட்டு ஐயோ அடிச்சுட்டமேன்னு தூங்காம தவிக்கிறது தாங்க அப்பா. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும்னு சொன்னான்ல அந்த கவிஞன், அந்த கவிஞன் முன்னாடி எல்லா பெண்களுமே தோத்துதானே போனாங்க அப்பா பாசத்துல. உண்மை உண்மை உண்மை. நடுவரவர்களே, இதிகாசங்கள்ல பெண்களை பத்தி பாடுறாங்க, பெண்களை பத்தி பேசுறாங்கன்னு சொல்றீங்க ஒத்துக்கிறோம், ஆனால் அந்த இதிகாசத்தை படைத்தவன் கூட கம்பன்யனுமான் என்பதை மறந்து விடாதீர்கள். சிகாகோ மாநாட்டில விவேகானந்தர் பேசினார், என்னருமை சகோதர சகோதரிகளேன்னு. இது மாதிரி வசனம் பேசின பெண்களை காணோமே, இது போன்ற சகோதரத்துவத்தை
அனைவர் மனதிலும் விதைத்துக் கொண்டிருப்பது எங்களுடைய ஆண்கள் தானே. ஈவினிங் டைம்ல ஆபீஸ் போற ஒரு வீட்டுக்காரரு அவங்க மனைவி கிட்ட சொன்னாங்க, என்னோட சாக்ஸை காணான் தேடி கொடு, அங்கதான் இருக்கும் போய் பாருங்க. என்னோட ஷூவை காணான் தேடி கொடு, அட அங்கதான் இருக்கும் போய் பாருங்க. என்னோட பர்ஸை காணான் தேடி கொடு, அட அங்கதாங்க இருக்கும் போய் பாருங்க. ஏ நம்ம 2.5 வயசு பையனை காணான் தேடி கொடு, அட அங்கதான் இருக்கும் போய் பாருங்க. இப்படிப்பட்ட நிலையல்லவா நடுவரவர்களே இன்னைக்கு உருவாயிருக்கு. நடுவரவர்களே, நம்ம இப்ப வந்து காமராஜரையும் அப்துல் கலாமையும் ரொம்ப போற்றிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகாம இந்த நாட்டுக்காக வாழ்ந்தவங்க. அவங்க கல்யாணம் ஆகாம வாழ்ந்ததாலதாங்க நாட்டுக்கு வாழ்ந்தாங்க. கல்யாணம் மட்டும் ஆயிருந்துச்சுன்னா வச்சுக்காங்க, அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஊழல் தலைவர்னு பேர் வச்சிருப்போம். ஆசைப்படுறவ பொண்ணு, அந்த ஆசைய நிறைவேற்றி வைப்பவர் கூட ஒரு ஆண் தான். காக்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க பெண்கள், அந்த பெண்களை காக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஆண்கள். உண்மை. சிந்தனை செய்யறவங்க பெண்கள், அந்த சிந்தனையை எப்படி செயல்படுத்தணும்னு நினைக்கிறவங்க ஆண்கள். கனவு காண்றவங்க பெண்கள், பெண்களினுடைய கனவுகள் ஒவ்வொன்றையும் நனவாக்க வேண்டும் என்று போராடுபவர்கள் ஆண்கள். உண்மை, உண்மை. இந்த உலகத்துல 10 மாசம் சுமந்த தாய் கூட நம் அனைவரையும் சுமையாக நினைத்திருப்பார். ஆனால் வாழ்நாள் முழுவதும் தன்னை மார்பிலும் கைகளிலும் மாற்றி மாற்றி சுமந்த தந்தை ஒருபோதும் தன் குழந்தையை சுமை என்று நினைத்திருக்க மாட்டார், சுகம் என்றுதான் நினைத்திருப்பார். கோகுலனா வந்தாங்க, சொன்னாங்க பாகுபலி படமா என்னமோ பழி ஆகுறாங்களாம். அதுல பிரபாஸ் எதுக்காகங்க அனுஷ்காவை தூக்குனாரு? ஊருக்கே ராஜாவா இருந்தாலும் தன்னுடைய மனைவிதான் அவனுக்கு உலகம்ன்றத மறந்துட முடியுமா? இல்ல பொண்ணுங்களுக்கு எல்லாம் வேற இது பொண்ணுங்க பேரை தான் காவிரி ஆத்துக்கும் கங்கை ஆத்துக்கு எல்லாத்துக்குமே வச்சிருக்காங்களாம். ஆமாங்க, பொண்ணுங்க பேரை வச்சிருக்கிறதால தாங்க அது பிரச்சனையிலேயே ஓடிட்டு இருக்கு. பிடி உஷா, பிவி சிந்துன்னு எத்தனை பேர் வந்து சாதனை படைச்சாலும் சரி, இன்னைக்கு அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு ஒரு பெண்ணா நான் வந்து மேடையில பேசுறனாலும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது ஆண்கள் தானே. பெண்கள் ஒவ்வொருவரையும் முன்னேற்றுறாங்க, பெண்களினுடைய வெற்றிக்கு பின்னால் ஆண்கள் இருக்கிறார். இதையெல்லாம் மறந்துட்டு கூட ஏதோ ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலோ இல்ல ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதோ அனைத்து ஆண்களும் சொல்கின்ற ஒற்றை வார்த்தை, என்னுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கின்றாள் என்பது, இதுதாங்க எங்களுடைய பெருந்தன்மை. ஆமா, உண்மை. என்னதான் கோட்டையே ஆட்சி செஞ்சாலும் அந்த ஆண்கள் அனைவரும் பெண்களினுடைய இதய கோட்டையத்தான் நடுவரவர்களே பெருசா நினைக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரையும் சம்பாத்தியம் இதெல்லாம் முக்கியம் கிடையாது. என்னதான் சம்பாதிச்சாலும் சரி, அந்த காசை நான் உன் கையில கொடுத்துறேன், என்கிட்ட நீ அன்பா நடந்துகிட்டீன்னா போதும்னு சொல்ற கணவர்கள் தானே இருக்காங்க. ஆனா இன்று அந்த அன்பை கொடுப்பதற்காக எத்தனை பெண்கள் இருக்கின்றார்கள்? இதுதான் நடுவர்களே இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. இல்ல கேக்குற உலகத்துக்கே நாகரீகத்தை கற்றுக் கொடுத்த இனம் நம்முடைய இனம். நம்முடைய இனத்துல அன்பிற்கு வரையறை யாருக்கு தெரியும்? அன்பிற்கு வரையறை யாருக்கு தெரியும்? இதுதான் இன்றைய நிலையா? இதுதான் இன்னைக்கு இப்படிப்பட்ட சமுதாயத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அன்று சாதலில் சாதல், நோதலில் நோதல், வன்பொருள் கொடுத்தல், நன்றினிது பேசுதல் என்றார்கள். இன்று அந்த அன்பெல்லாம் எங்க போச்சு? எல்லா சரவணன் மீனாட்சி சீரியலுக்கு பின்னாடி தொலைஞ்சு போச்சா? ஜி தமிழ் டிவியில என்ன பிடிக்கும், விஜய் டிவியில என்ன பிடிக்கும், சன் டிவியில என்ன பிடிக்கும்னு இப்படி சீரியல்களிலேயே வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்க மனைவிமார்கள் யாருக்குமே புரிய மாட்டேங்குது தன்னுடைய கணவனுக்கு என்ன பிடிக்கும்னு. அதனால தானே நடுவரவர்களை இன்று விவாகரத்து கேட்டு எத்தனையோ குடும்பங்கள் தொலைந்து போயிட்டு இருக்கு. இந்த காலத்துல குங்குமம் வச்சா குடும்பத்தை காப்பாத்துவாங்களாம், கால்ல மிஞ்சி போட்டா கர்ப்பப்பை நரம்போட தொடர்பு படுன்னு சொன்னாங்க, கையில ஒரு பெண் வளையல் போடுறான்னா அவ குடும்பத்துல 360 டிகிரி வளைந்து கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்த இந்த பண்பாட்டுல இன்னைக்கு எத்தனை பேருங்க கையில வளையல் போட்டுட்டு இருக்கோம்? அம்மா, இப்ப யாருமே குடம் தூக்கி வைக்கிறது இல்ல, நீ வேற அப்படியே உருட்டி வச்ச பேரலாட்டமே இருக்கு, எங்கிருந்து உருட்டுறமா குடுக்குன்னு வந்துருது. இன்று நான் உறுதியா சொல்றேன் நடுவர்களே, இன்று முதியோர் இல்லங்கள் அனைத்தும் அதிகமாக திறக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் பெண்களின் சாமர்த்தியம். இன்றைய காலத்திலே அருகம்புள்ளாய் பிறந்திருந்தேன் என்றால் கூட, அருகம்புள்ளாய் பிறந்திருந்தேன் என்றால் கூட இறைவனின் கழுத்தில் மாலையாக இருப்பேன், பெண்ணாய் பிறந்ததனால் தான் இன்னும் என் கழுத்தில் மாலையிடவில்லையே என்று அண்ணனிடம் புலம்புகின்ற தங்கைகளை உருவாக்குகிறார்கள் என்றால் இதுதான் இந்த பெண்களின் சாமர்த்தியமா? நாளைய குடும்பங்களாவது, நாளைய குடும்பங்களாவது விவாகரத்து இல்லாமல் விவரமாய் ஒத்து போகின்ற குடும்பங்களாய் மாற வேண்டும். என்னதான் பெண்களினுடைய சாமர்த்தியம் அங்கு இருந்தாலும் அந்த சாமர்த்தியங்கள் அனைத்தும் உருவாக வேண்டும் என்றால் ஆண்களின்
மகளின் சம்பாத்தியம் வேண்டும். நாளைய பாரத்தில் நாம் அனைவரும் பொருளாதார தேவையுடையவர்கள். அந்த பொருளாதார தேவைகள் அனைத்தையும் சரி செய்ய வேண்டும் என்றால் ஆண்களின் சம்பாத்தியம் வேண்டும். முடிவாக, நாளைய பாரதம் நல்ல பாரதமாகவும் வல்லரசான பாரதமாகவும் மாற வேண்டும் என்றால் குடும்பங்கள் அனைத்தும் கோவில்களாய் மாற வேண்டும். அந்த கோவில்கள் அனைத்திலும் ஆண்கள் சாமியாகவும் அந்த சாமிகளை வணங்குகின்றவர்களாக அனைத்து பெண்களும் வாழ இந்த பட்டிமன்றத்திற்கு நீங்கள் ஆண்களின் சம்பாத்தியமே என்றோ நல்லதொரு தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று 5000 ரூபாய் கொடுத்தால் வெள்ளித்தட்டை வாங்கிவிடலாம், 10000 ரூபாய் கொடுத்தால் தங்கத்தட்டை வாங்கிவிடலாம். ஆனால் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கொடுக்க முடியாதது உங்கள் கைத்தட்டு. அதற்காக